வணக்கம். டிடி டிவியின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கே பாப் உளவு பில குடியிருப்பு காணிகள் இன்று பொதுமக்களிடம் கையளிப்பு. வடக்கு மாகாண வேலையேற்ற பட்டதாரிகளின் போராட்டம் மூன்றாவது நாளாகவும் தொடரும். இந்தோனேசியாவில் அகதி அந்தஸ்து மறுக்கப்பட்ட ஈழத்தமிழர்கள் உணவு தவிர்ப்பு போராட்டம். அசேல குணவர்த்தன சீக்குகே பிரசன் ஆகியோருக்கு பதவி உயர்வு. இனி விரிவான செய்திகள். கேப்பாப்புலவு பில குடியிருப்பு மக்களின் சொந்த காணிகள் இன்றைய தினம் அவர்களிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளது. விமானப்படையினர் வசமிருந்த பிளவு குடியிருப்பு மக்களின் காணிகளுக்கு செல்லும் பிரதான நுழைவாயில் இன்றைய தினம் திறந்துவிடப்பட்டதை அடுத்து சொந்த காணிகளுக்குள் மக்கள் கால் பதித்துள்ளனர். பல வருடங்களுக்கு பின்னர் தமது சொந்த காணிகளில் காலடி எடுத்து வைத்துள்ள மக்கள் தாம் வாழ்ந்த இடங்களை மகிழ்ச்சியுடன் பார்வையிட்டு வருகின்றனர். யுத்தம் நிறைவடைந்து 8 வருடங்கள் கடந்த பின்னரும் இம்மக்களின் காணிகள் தொடர்ந்தும் படையினரின் கட்டுப்பாட்டுக்குள் காணப்பட்டு வந்த நிலையில் அவற்றை விடுவிக்குமாறு பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வந்திருந்தனர். இவற்றிற்கு எவ்வித தீர்வும் கிடைக்காத நிலையில் பொறுமை இழந்த மக்கள் கடந்த ஜனவரி மாதம் 31ஆம் தேதி முதல் கேப்பாப்புலு விமானத்தப்பிக்கோ இவற்றிற்கு எவ்வித தீர்வும் கிடைக்காத நிலையில் பொறுமை இழந்த மக்கள் கடந்த ஜனவரி மாதம் 31ஆம் தேதி முதல் கேப்பாப்புலவு விமானப்படை தளத்தின் முன்பாக இரவு பகலாக போராட்டத்தை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாண வேலையேற்ற பட்டதாரிகள் சமூகம் 3 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக கால வரையறையற்ற போராட்டத்தினை முன்னெடுத்து வருகின்றனர். இரவு பகலாக இடம்பெறும் இப்போராட்டமானது தொடர்ந்தும் இன்றைய தினம் 3வது நாளாகவும் இடம்பெற்று வருகின்றது. வடக்கு மாகாணத்தில் கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் பல்கலைக்கழகத்திலிருந்து சித்தியடைந்து வெளியாகிய பட்டதாரிகள் தமக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்குமாறு கோரி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த போராட்டத்தில் வடக்கு மாகாணத்தின் அனைத்து மாவட்டங்களைச் சேர்ந்த அரசு வேலையேற்ற பட்டதாரிகள் பங்கு கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தோனேசியாவில் அகதி அந்தஸ்து மறுக்கப்பட்ட ஈழத்தமிழர்கள் 3வது நாளாக இன்றைய தினமும் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்தோனேசிய மெடான் பகுதியில் அகதி அந்தஸ்து மறுக்கப்பட்ட 4 குடும்பங்களே உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இலங்கையில் இறுதிக்கட்ட யுத்தத்தின் பின்னர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இந்தோனேசியாவில் அகதிகளாக தஞ்சம் கோரியுள்ளனர். இவ்வாறு புகலிடம் கூறிய 350 ஈழத்தமிழர்கள் குடும்பங்களாகவும் தனி நபர்களாகவும் இந்தோனேசியாவின் மெடான் பகுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் யாழ்ப்பாணம், திருகோணமலை, மட்டக்களப்பு மற்றும் வன்னி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள். இந்நிலையில் அவர்களின் அகதி அந்தஸ்து மறுக்கப்பட்ட நிலையில் நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்படும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. இதனால் தம்மை திருப்பி அனுப்ப வேண்டாம் எனவும் அகதி அந்தஸ்து வழங்கி வேறு நாடுகளில் தம்மை மீள்குடியேற்றுமாறும் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஈழஅகதிகள் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை கிரிக்கெட் அணி வீரர்களான அசேல குணவர்த்தன மற்றும் சிகிகே பிரசன் ஆகியோருக்கு இராணுவத்தில் பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை இராணுவம் தெரிவித்துள்ளது. அதன்படி சிகிகே பிரசன்னவுக்கு ஆணைப்பத்திரம் வழங்கும் அதிகாரி தரம் 1, அசேல குணவர்த்தனவுக்கு ஆணைப்பத்திரம் வழங்கும் அதிகாரி தரம் 2 ஆகிய பதவி உயர்வுகள் இராணுவத்தில் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ந்தும் டிடி டிவியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.